அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு தேவையான வருமான சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம். நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்படி வாங்கணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்கத்துன்ட்டு அதை பற்றி வீடியோ இந்த சேனலில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்பிளேஸில் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இரண்டாவது ஸ்டெப்பு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேன் நம்பர் மெயினாக தேவை. நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு கேன் நம்பர் அவசியமாக தேவை. அதனால் கேன் நம்பர் எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வீடியோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் கேன் நம்பர் மெயினாக தேவை. இந்த வெப்சைட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்கை டச் பண்ணிங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் லாகின் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லைட்டாக ஸ்கொயர் பண்ணுங்கள். சர்வீஸ் என்னென்ன சர்வீஸுன்ட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு முறை படித்து பார்க்கலாம். நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களோட யூசர் நேம் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கான அந்த யூசர் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதுக்கான லிங்க்கை வந்து வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிக்கிடும். எப்படி யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறதுன்னு கூட நீங்கள் பார்க்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கேப்ஷாவை என்ட்ரு பண்ணுங்கள். எப்படி இருக்கோ அந்தமாரி கேப்ஷா என்ட்ரும் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் லாகின் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரினியூவல் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். அதில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போ கம்யூனிட்டி இதை தான் அப்ளை பண்ண போகுது, அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ், எவ்வளோ ஃபீஸு, எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் ஒரு முறை படிச்சுட்டு ப்ராசஸ் கொடுங்க. ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன், உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் கேன் நம்பர் இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் கேன் வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். செகண்ட் டாக்குமெண்ட்ஸு டைப் செகண்ட் இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ் டைப் டூனு. அதில் வந்து பேன் கார்டு, ரேஷன் கார்டு எது வேணாலும் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம். நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதோட ஐடி ப்ரூஃப் நம்பரை வந்து டைப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து அதாவது கல்யாணம் ஆனவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இப்படி திருமதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்னவோ அதுக்கு நேராக பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் யார் பேரோ அந்த பேரில் வந்து டைப் பண்ணுங்கள். சேம் அதே தான். பாலினம் நீங்கள் மேலே ஆண் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆண் வரும், பெண்கள் கொடுத்தீங்கன்னா பெண்கள்னு வரும். அடுத்து திருமணம் ஆனவரா திருமணம் ஆகாதவங்களா அன்மேரேஜ் இப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேரேஜ்னால் மேரேஜ் கொடுங்க, அன்மேரேஜ்னால் அன்மேரேஜ்னு கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இந்த சை மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹியர் பக்கத்தில் ஒரு சைடு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த வருஷங்கள்லாம் மாறும். இப்படி மாறும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் அதாவது உங்களுக்கு ஃபாதர் மதர் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களோட நேம் வந்து ஃபாதர்னா ஃபாதரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாதர் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். அது சேமு தான். மதர் நேம் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மதம், முஸ்லீம் இல்லை கிறிஸ்டியன் இந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன மதமோ அதை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கம்யூனிட்டி என்ன பிரிவு சார்ந்தங்களோ அந்த பிரிவை சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதாவது வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைட்டா நோ ஒர்க்கர்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எது வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள்.
நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதை படித்து கல்வி தகுதி கூட நீங்கள் எழுதலாம். டிஸ்ட்ரிக் அடுத்தது உங்களோட டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணுங்கள். உங்களோட தாலுகா ஆஃபீஸ், நெக்ஸ்ட்டு நீங்கள் இருக்கிற வில்லேஜ் நேம், உங்களோட வில்லேஜ் நேம் சூஸ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிர்வாக அலுவலர்னு வரும். அடுத்தது ஆ பதிவேடின், அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஏன்னா அந்த ஸ்டார் ஐக்கான் இருக்கிறது கம்பல்சரி கொடுத்தாகணும், அது கொடுக்காமல் கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட் நம்பர், அதே சேம் தான். உங்களோட ஸ்ட்ரீட் நேம் எதாக இருந்தால் நீங்கள் நேம் கொடுக்கலாம். உங்கள் ஏரியா பின்கோடு, உங்களோட பின்கோடு நம்பர் வரும், அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே சேம் அட்ரஸ் பர்மிட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா, டிக் மார்க் கொடுத்தீங்கன்னா அதே பர்மிட் அட்ரஸும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இதில் வந்து உங்களோட லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்கள்ட்ட தொலைபேசி நம்பர் இருந்தால் நீங்கள் தொலைபேசி நம்பரை டைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மின்னஞ்சல் இருந்தால் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம். அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ணிக்கங்க. ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு 6 நம்பர் ஓடிபி வரும், அதை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க உங்கள் மொபைல் நம்பரை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பேங்க் நீங்கள் என்றீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து கொடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, நெக்ஸ்ட்டு உங்கள் பிரான்ச், அந்த பேங்க்கு என்ன ஊரில் இருக்கோ அந்த பிரான்ச் நேமை டைப் பண்ணுங்கள். உங்கள் பேங்க் ஐஎஃப்சி கோடு இருந்தால் நீங்கள் அந்த ஐஎஃப்சி கோடு கூட நீங்கள் செட் பண்ணலாம். டெம்மாக் பண்ணுறதுனால நீங்கள் அதெல்லாம் சரியாக பார்த்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த கேன் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகி உங்களுக்கான அந்த கேன் நம்பருக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எந்த சர்டிஃபிகேட்டு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் கேன் நம்பர் மெயினு, அதனால் நீங்கள் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டைரெக்டாக கேன் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் வந்து வீட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பண்ணலாம், அந்த வீடியோ கீழே சர்ப்ரைஸ் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள்.